Hi guys, welcome back to Love Gaming Channel. So, in this video, we will talk about how to respond to the bro league. How to bro league. How to choose the team. How to choose the video. How to choose the video. How to choose the video. So, the video is the bro league. How to choose the team. How to choose the team. How to choose the reward. How to choose the team. How to choose the video. How to discuss the team. So, அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா முக்கியமா இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாவே வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க, உங்க फ्रेंड्स எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கு அத பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பறம் தான் நம்ம போற பார்த்தா அப்டேட் வீடியோ, ரிடீம் கோட் வீடியோ, ஃப்ரீ ரிவார்டு வீடியோ நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடில ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணீங்க. பாய் ஆப்ல ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணீங்க. லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So guys, நம்மளுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த ஈவென்ட்ட பத்தி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து தெளிவா சொல்றேன். இந்த ஈவென்ட் வந்து பாத்தீங்கன்னா Free Fire Bro League Dream Team சொல்லிட்டு ஒரு ஈவென்ட் இருக்கு. E-sportsல நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல go to சொல்லி கொடுத்தீங்க, நீங்க வந்து உள்ள போயிரும். சோ நிறைய பேருக்கு இது வந்து தெரியாமலே இருக்கு. சோ இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பாத்துட்டீங்கன்னா Day 1, Day 2 அதாவது match Day 1, Day 2, Day 3, Day 4, 5, 6 இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஃப்ரீ ரிவார்டு கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து சொல்றேன். இந்த Tier 1, Tier 2, Tier 3 இல்லையா? சோ இந்த மாதிரி வந்து Day 2, Day 3 இந்த மாதிரி ஒவ்வொரு ரிவார்டா கொடுப்பாங்க. அது ஓல்ட் இங்குபெட்டர் காஸ்டியூம் இருக்கு இல்லையா, அதோட மேல் பண்டல் ஃபீமேல் பண்டல், மேல் பண்டல் ஃபீமேல் பண்டலாம் கிட்ட கிட்டத்தட்ட 6 பண்டல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லூட் கேஸ், அப்புறம் பேராசூட், அப்புறம் டைமண்ட் ராயல் வச்சிரு. ஸோ இந்த மாதிரிலாம் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இது வந்து சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம வந்து டீம் சும்மா சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னைக்கு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு மூலிமா ஸோ நாலுலேருந்து இனிமேல் ஒரு 18ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸோ ரெடீம் கூடும், ரெடீம் கூடாக இருக்கும்னு நினைக்கிறேன் சம்திங், ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெடீம் கூடாக தான் இருக்கும். இனிமேல் நம்மளுக்கு வந்து ரெடீம் கூடாக மட்டும்தான் இருக்கும். நம்ம லவ் கேமிங் சேனலில் ரெடீம் கோடு வந்தோடனே நம்ம லவ் கேமிங் சேனலில் டக்கு டக்கு டக்குன்னு வீடியோ வரும். அந்த ரெடீம் கோடை நீங்கள் வந்து போடுறதுக்கு தயாராங்க. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம லவ் கேமிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கணும். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கேப்டன், பிளேயர் 1, பிளேயர் 2, பிளேயர் 3, பிளேயர் 4, பிளேயர் 6 இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ண மீன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஒரு பெஸ்ட் பிளேயராக நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து கேப்டனாக வந்து டோட்டல் கேமிலேருந்து ஒரு ஆளை நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்களும் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓகேங்களா? ஸோ நான் கேப்டனாக வந்து உங்களுக்கு பிடிச்ச சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா பிளேயர் 2 வந்து ஒருத்தர் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிறோம். நீங்கள் வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளதை நீங்கள் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் கூட மாற்றி வச்சுக்கலாம், ஓகேங்களா? சிம்பிள் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இன்றைக்குள்ளே பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இது வந்து இப்படி தான் நீங்கள் வந்து டீம் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மூலயமா தான் உங்களுக்கு வந்து ரிவார்டு கிடைக்க போகிறது. ஸோ இது வந்து எந்தெந்த டீமை சூஸ் பண்ணலாம், எந்தெந்த டீம் இது பண்ணலாம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. நீங்கள் வந்து எப்படியோ நல்ல நல்ல டீமை சூஸ் பண்ணுறதுக்கு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணிங்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தா லீடர் போர்டு இருக்கு இல்லையா, அந்த லீடர் போர்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பிளேயர் சூஸ் பண்ணுறீங்க இல்லையா, கேப்டனாக சூஸ் பண்ணியிருப்பீங்க, பிளேயராக சூஸ் பண்ணியிருப்பீங்களா, அவங்களோட பாயிண்ட்டு ரேங்கில் அது வந்து ஷோ ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து கீழே அவங்க லவ் கேமின்னு சொல்லிட்டு எக்ஸ்எக்ஸ் இருந்து போட்டிருக்கு இல்லையா. ஸோ ரெண்டு டிஜிட்டலில் தான் அந்த ஒரு பாயிண்ட்டு ரேங்க்லாம் வரப்போகுது, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டாப் 1, டாப் 2, டாப் 3 வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டல் இருக்கு இல்லையா, அந்த பிளட் மூன் சாம்ராய் பண்டல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பண்டல் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சம்திங் அப்படி தான் இருக்கும். டாப் 10, டாப் 5, டாப் 3, ஸோ டாப் 1 இந்த மாதிரி வரவங்களுக்கு தான் கிடைக்கும் நினைக்கிறேன். அதான் டாப் 10 கூட இல்லை, டாப் 1, டாப் 2, டாப் 3. ஸோ இவங்க மூணுக்கு வரவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெஸ்ட்டு டீமாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். டீம் இல்லை, பெஸ்ட்டு பிளேயராக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த ரிவார்டெலாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மித்த கீழே இருக்கிற ரெண்டு ரிவார்டு இல்லையா, அது வந்து இங்கே ஈஸியாகவே கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடீம்சன், அதாவது
ரெடிம்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ரெடிம் யுவர் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டே ஒன் டே டூ டே த்ரீல இருக்கிற லைவ் மேட்ச்லாம் ஸோ நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து ரெடிம் கோடுன்னு சொல்லி கொடுப்பாங்களா. அந்த ரெடிம் கோடை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ரெடிம்ஷன் போட்டோம்னா இங்கே கீழே பவர் அப் நடுவில் ஒரு பவர் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது ட்ரிபிள் கேப்டன் சொல்லிட்டு ஒரு இருக்கும் ஓகேங்களா. அதில் வந்து நம்ம வந்து அந்த ரெடிம் கோடை பார்த்துட்டோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம பிளேயர்லாம் சூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, ஸோ அவங்களோட பவர்லாம் நம்ம வந்து கூட்டிக்கலாம். பவர் மீன்ஸ் பார்த்துருக்கீங்களா அவங்களோட பாயிண்ட்டு ரேங்க்லாம் நம்ம வந்து கூட்டிக்கலாமா ஓகேங்களா. ஸோ இதுதான் ரெடிம் கோடு. நான் சொன்னேன் ஏற்கனவே ரெடிம் கோடு தினமும் கொடுக்க போகிறாங்கன்ட்டு. அந்த ரெடிம் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வார்டு காண்டிக்காண்டி கிடையாது, இந்த பாயிண்ட்டை கூட்டுறதுக்காண்டி தான் அந்த ஒரு ரெடிம் கோடு கொடுப்பாங்களாம். ஸோ அதனால் நம்ம லவ் கேம்ஸில் ரெடி கோடு நாளைக்கு நாளையிலேருந்து டக்கு டக்குன்னு வரும், நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஃப்ரீ ஃபயர் போர் லீக் ட்ரீம் டீம் வந்து நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் இது வந்து எப்படி ப்ரோ டீமெட்ரி நல்ல பிளேயராக சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு தெரியாது. நான் இப்போ ஒரு டீமை செலக்ட் பண்ணி நீங்கள் அதே மாதிரி அந்த டீமை நீங்கள் செலக்ட் பண்ணி என்ன ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் அந்த டீமை செலக்ட் பண்ணேன், அவங்க வந்து ஒன்றுமே விளாடலை அதனால் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன எடுத்துட்ட. ஸோ இந்த பிரச்சனையே வேணாம், உங்களுக்கு பிடிச்சதை நீங்களே சூஸ் பண்ணி விளாடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ரிவார்டு வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ சிம்பிள் தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். பாய்.